என்றும் இனியவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். தொலைநிலை கல்வி படிப்புகள், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய அட்மிஷன் விஷயமாக நாம் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். வீட்டிலிருந்து எப்படி அட்மிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அட்மிஷனை நீங்கள் வீட்டிலிருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னாக்கா, அழகப்பா யூனிவர்சிட்டியோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ அல்லது உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் விரும்புகிறீங்களோ அதில் எப்படி சேரலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கான அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலருந்தே பண்ணலாம், ஆன்லைன்லேயே பண்ண முடியும். ஸோ அதை எப்படிங்கிறத பற்றி நான் விளக்கி சொல்லிடுறேன். உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்குல்லீங்களா, அதையும் பிளஸ் டூ மார்க் ஷீட்டையும் அதே போல் டிசி அல்லது கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஏதாவது இருந்தால் அது மாதிரி இருக்கிற சர்டிஃபிகேட்டும், நீங்கள் ப்ளஸ் டூக்கு பதிலாக ஐடி 2 இயர்ஸ் படிச்சிருந்தா அதனுடைய சர்டிஃபிகேட்டோ, அல்லது 10th மேலே டிப்ளமோன்னு சொல்லக்கூடிய பாலிடெக்னிக் படிச்சிருந்தா அதனுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும், அவருடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டும், டிகிரியோட மார்க் ஷீட், இது எல்லாமே உங்களோட கையில் இருந்ததுன்னா, அதே போல் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட ஸ்பெசிமன் சிக்னேச்சர், இது இருந்தாவே அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக ஸ்கேன் பண்ணி எடுக்க வேண்டியது. ஸ்கேன் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னா, கேம் ஸ்கேனரோ அல்லது டாக்குமெண்ட் ஸ்கேனர்லையோ நீங்கள் கிளியராக வர மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது தெரியும் உங்களுக்கு ஜாதி சான்றிதழ். அடுத்ததாக உங்களுடைய ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் கலரில் அப்படியே இருக்க மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் உங்களுக்கு எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் எடுத்ததோ அல்லது கிளியராக இருக்கக்கூடிய ஃபோட்டோவோ பாஸ்போர்ட் சைஸில் அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்பெசிமன் சிக்னேச்சர் பிளாக்ங்கில் எழுதிக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு தான் உங்களோட அட்மிஷனை எந்த யூனிவர்சிட்டியில் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்லிடுறேன். நேரடியாக நீங்கள் அட்மிஷனை யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட்டில் போய் பண்ணுறதுக்கு பதிலாக எங்களுடைய அரைஸ் ஹையர் ஸ்டடீஸ் வழியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான அட்மிஷன்ஸை நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்டடி சென்டர் வழியாக நாங்கள் பண்ணித்தருவோம். ஸோ அதற்கான இந்த ப்ரொசீஜரை வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ஸ்கேனடு காப்பியை எங்களுடைய மெயிலுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு தேவையான தகவல்கள், என்ன அப்ளிகேஷன், எந்த யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனோ அதை உங்களுக்கு தகவல் அனுப்புவாங்க. ஸோ அதை பூர்த்தி பண்ணி எங்களுக்கு மறுபடியும் அதை ஃபில் பண்ணி நீங்கள் எனக்கு திரும்ப மறுபடியும் அனுப்பணும். இதுதான் அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர். அதுக்குரிய பணம் வந்து நீங்கள் கட்டுவதற்கு என்ன யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்களோ அந்த நாம்ஸ் படி அதற்கான அந்த தொகையை வந்து நீங்கள் கட்டணத்தை வங்கி வழியாக செலுத்தணும். ஆன்லைன்லேயே அட்மிஷன் பண்ணி தர முடியும். ஸோ உங்களுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டியோ அல்லது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ அல்லது வேறு எந்த யூனிவர்சிட்டியோ நீங்கள் எந்த படிப்பு படிக்கணும் அல்லது எப்படி சேரணும் அப்படிங்கிறத பற்றி எங்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு 9943866711 கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கான அட்மிஷன் செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக கைட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அட்மிஷன் பண்ணுவதற்காக யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ, ஸோ என்னோடு தொடர்பு கொள்வதற்கு 9943866711 அப்படிங்கிற இந்த நம்பரில் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. என்கிட்ட நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் விஷயமாக தாராளமாக எந்த படிப்பு படிக்கலாம், எந்த யூனிவர்சிட்டி சேரலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் விரைவில் சேருவதற்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா கொரோனாவுடைய லாக்டவுன் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் போயிட்டுருக்கனால உங்களுக்கான அட்மிஷன்ஸு எல்லாருமே வந்து நிச்சயமாக வந்து குயிக்காக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கன்வே பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.